இன்னைக்கு நம்ம பாக்க போற இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருவத்தி ஏழு நட்சத்திரங்களும் திருப்பதி கோயிலுக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் போகலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் போகக்கூடாது அப்படின்றத பத்தி தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த பதிவில பார்க்க போறோம் அத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் அழிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து போகக்கூடாது ஏன்னா பொதுவாக வந்து சில பேர் வந்து எல்லா நட்சத்திரக்காரங்களும் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கா இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் போகணும் இந்த நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு இருக்கா சார் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வதைதாரை கண்டதாரை விபத்து தாரை அப்படின்னு சொல்லாம் நிறையா மேடர் இருக்கு இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நம்ம இது திருத்தணி போனாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் ஏன்னா அது மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை தான் திருத்தணி முருகன் இது வததார அதே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குருவாயூர் போனால் சூப்பராக இருக்கும் குருவாயூர் போனாங்க டாப்பில் இருக்கும் சொத்து மேலே சொத்து வாங்குவாங்க ஏன்னா நாலாவது நட்சத்திரம் அதே அஸ்வினி நட்சத்திரம் திருவண்ணாமலை கிரிவலம் போய் கிரிவலம் போய் பரணி தீபம் பார்த்தாங்கன்னா வருமானம் வரும் தீபம் எங்கே ஏற்றுறாங்க தான் ஏற்றுறாங்க அதே அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வதைதாரே கண்டதாரே விபத்து ஒரு மானை பார்த்தாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும் மானை பார்த்தாங்கன்னா மிருகசீரிஷம் மாயம் மான் மிருகசிரிஷம் மாயம் மான் ஸோ இவங்களுக்கு அஞ்சா அஞ்சாவது அஞ்சாவது நட்சத்திரம் வந்து வதைதாரே கண்டதாரே விபத்து தாரே ஆறாம் நட்சத்திரம் வெற்றியை தரும் பாம்பை பார்த்தா யோகம் செய்யும் சிதம்பரம் நடராஜரை பார்த்தா வெற்றியை தரும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டங்களிலே அதை பற்றி நான் போட்டிருப்பேன் அதேது அவங்க அஸ்வினி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தோடவே லிங்க் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒருப்படாது ஏன்னா கண்டதாரை இது அதே அஸ்வினி நட்சத்திரம் பூசம் வடலூர் போயிட்டாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் தான் வடலூர் அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய வள்ளலாறு பிறந்த மடம் அவர் அவர் ஜோதியான இடம் அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டாலே வேலை செய்யும் அதே அஸ்வினி நட்சத்திரம் ஒன்பதாம் இடம் ஆயுள்ளியம் பாம்பை பார்த்தா பிரச்சனை வந்துடும் ஃபுட் பாய்சன் வரும் அவங்களுக்கு ஏன்னா ஆயிலிய சர்ப்பம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் பிரச்சனை வரும் அவங்க சர்ப்ப வழிபாடு செஞ்சாங்கன்னா பிரச்சனை வரும் இருபத்தேழு நட்சத்திரமும் சர்ப்பமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேர் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாம்பே இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அவங்க அவங்களுக்கு வந்து பூரா வந்து அவங்களுக்கு சா ஜாதகத்தை கொடுக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் வரதாரே கண்டதாரே விபத்து தாரைன்னு ஒன்று இருக்குது பூர நட்சத்திரம் நான் வந்து திருப்பதி ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் இருக்குது பன்னெண்டு நாயன்மார்கள்லாம் அங்கேயும் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒன்றும் பாதிக்காதா அவங்களெல்லாம் பாதிக்கலைன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு நாயன்மார்களுக்கு எதுவுமே தேவையில்லை பெருமாளுடைய திருவடி மட்டும் போதும் நமக்கு அப்படி இல்லை காசு வேணும் பணம் வேணும் எல்லாம் இருக்குது குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு பூர நட்சத்திரத்துலேருந்து எண்ணுவோம் பூரம் ஒன்று உத்திரம் ரெண்டு அஸ்தம் மூணு சித்திரை நாலு சுவாதி அஞ்சு விசாகம் ஆறு அனுஷம் ஏழு கேட்டை எட்டு மூலம் ஒம்பது பூராடம் பத்து உத்ராடம் பதினொன்று திருவோணம் பன்னெண்டு அவிட்டம் பதிமூணு சதயம் பதினாலு பூரட்டாதி பதினஞ்சு உத்திரட்டாதி பதினாறு பதினாற நட்சத்திரம் உருப்படாது சொத்தமாக முடிச்சு கட்டிப்படும் அஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது திருமலையை சுட்டி காட்டக்கூடிய மலை ஸோ அந்த மலையில் போனாலே பஞ்சாயத்து வந்துடும் நான் வந்து பெருமளை குறை சொல்லலை அதுதான் சார் இப்போ வந்து அந்த மலையினுடைய அமைவு அந்த பூமியினுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதன் பாருங்கள் அதெல்லாம் நான் சொல்லலை திருப்பதி வெங்கடாஜலபதி ஒன்றும் குற்றவாளி இல்லை அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி இந்த மலை உத்திரட்டாதியுடைய மலை அங்கே போகும்போது கண்டிப்பாக பதினாறாவது நட்சத்திரம் சந்திராசம நட்சத்திரம் உருப்படாது விளக்கம் இல்லாமல் நான் சொல்லலை ஆழ்வார்கள்லாம் போயிருக்காங்களே அவங்களெல்லாம் பாதிக்கலாம் ஆழ்வாருக்கு எதுவும் தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவை ரிசர்வ் பேங்கில் பணம் வேணுமா இல்லை சுவிஸ் பேங்கில் பணம் போட போகிறாங்களா சதா காலமும் பெருமாளுடைய திருவடியே போதும் எனக்கு எதுவும் வேண்டாம் நாராயணான்னு அவர் கால சரணடை அடைகிறாங்க நமக்கு அப்படி இல்லை நம்ம போய் காசு தான் போகிறோம் இறைவா காசை கொடு பிள்ளை கல்யாணத்தை கொடுத்து கொடு ஒரு சொத்து ஒன்று வாங்கணும் கடன் கொடுத்த ஒரு வே கடனை திருப்பி தரல இப்படித்தானே புலம்பிட்டு போகிறோம் நமக்கு அது தேவை நம்ம சராசரி சகஜ வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்போ அவங்க அங்கே போகும் பொழுது கண்டிப்பாக பாதிப்பு வரும் சரி உதாரணமாக அடியேன் ரோகிணி நட்சத்திரம் அடியேன் ரோகிணி நட்சத்திரம் என்னுடைய லக்ன ரோஹிணி என்னுடைய லக்னம் ரோஹிணி என்னுடைய லக்னம் ரோஹிணி ரோஹினிலேருந்து என்னவன் உத்திரட்டாதிய இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக வரும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வருமானம் தரும் ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வருமானம் தரும் ரோஹிணிக்கு வருமானம் தரக்கூடியது எதுனா மிருக நான் காலையில் எடுத்து என்ன ஒன்று யூடியூப்பில் மான் பார்ப்பேன் மான் பார்ப்பேன் குட்டி குட்டி நான் அடிக்கடி கூறுக்கு போவேன் அந்த முகாம்பியை போயிட்டு வரும்போது அடிக்கடி மூகாம்பிகை போயிட்டு வருவேன் கொல்லூர் மூகாம்பிகை எல்லா சந்திராசிரமனாலேயும் நான் போவேன் போயிட்டு வரும்பொழுது கூர்க்கில் இந்த குட்டி குட்டி மான் தலை பிளாஸ்டிக்கில் ஒரு இடத்துல மேக்னெட்டில் வச்சு விற்பாங்க ஒரு கடையில் ஐ லவ் கூர்க் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அந்த நட்ஸு டீ காஃபிலாம் அங்கே சேல் பண்ணுவாங்க அங்கேருந்து அந்த குட்டி குட்டி மான் தலையை வாங்கி வீட்டில் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன் எங்கெங்கே ஸ்டீல் இருக்கோ அங்கெலாம் அந்த மேக்னெட்டை ஒட்டி வச்சுருப்பேன் அப்போ எனக்கு அது வருமானம் தர்றது எது சீரிஷம் சரி அப்போ மான் பார்த்தா எனக்கு காசு வரும் ரோஹிணி ரெண்டாவது நட்சத்திரம் இது மிருக எனக்கு வருமானம் தர்றது லக்ன ரோகிணி லக்ன ரோகிணி எனக்கு வருமானம் தர்றது மிருகசிரிஷம் இதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பஞ்சாயத்துக்குரிய நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரத்தில் இதுலேருந்து எண்ணுவோம் ஒன்று மிருக சிரீஷம் ஒன்று திருவாதிரை ரெண்டு புனர்பூசம் மூணு பூசம் நாலு ஆயிலி அஞ்சு மகம் ஆறு பூரம் ஏழு உத்திரம் எட்டு அஸ்தம் ஒம்பது சித்திரை பத்து சுவாதி பதினொன்று விசாகம் பன்னெண்டு அனுஷம் பதிமூணு கேட்ட பதினாலு மூலம் பதினஞ்சு பூராடம் பதினாறு உத்திரம் பதினேழு உத்திராடம் பதினேழு திருவோணம் பதினெட்டு அவிட்டம் பத்தொம்போது சதயம் இருபது பூரட்டாதி இருபத்தி ஒன்று உத்திரட்டாதி இருபத்தி ரெண்டு இது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மிருக சிரிசத்துக்கு என்னுடைய லக்கணம் ரோஹிணி என்னுடைய லக்கணம் அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எது மிருக சிரிசம் இந்த மிருக சிரிசத்துக்கு உத்திரட்டாதி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இதுக்கு பேர் வைநாசிக நட்சத்திரம்னு பேர் நோயை தரக்கூடியதுன்னு பேர் கஷ்டம் தரக்கூடியதுன்னு பேர் அப்போ என்னுடைய வருமானத்துக்கு இது தடையை தரக்கூடிய நட்சத்திரம் என் லக்கணப்படியும் உத்திரட்டாதி நான் போனால் சிக்கலாயிடும் என் ராசி என்னுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடிப்படி நான் உத்திரட்டாதி திருப்பதி போனால் சிக்கலாயிடும் அப்போ எனக்கு வருமானம் தரக்கூடியது எது மிருக சிரிசம் அதுலேருந்து இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் எது உத்தரட்டாதி ஒன்று உத்திரட்டாதி நான் முழுங்கணும் இல்லைன்னா உத்திரட்டாதி என்னையும் முழுங்கிடும் அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரம் திருப்பையில் என்ன கொடுக்குறாங்க லட்டு உத்தரட்டாதி தான் லட்டு அதனால நான் டெய்லி லட்டு சாப்பிடுவேன் காசு வரும் எதிரி நான் முழுங்குற தான் மேட்ரு ஸோ ஒரு ஒரு ரிசவுலக்கணம் லக்கணம் ரோகிணி ஆகி அல்லது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்து வேணா திருப்பதி போயிட்டு வந்து உங்கள் அனுபவத்தை பகிருங்க ஆதன்லேயே வந்து கூட சொல்லுங்க போன டவுசர் ஒத்துருச்சு தடவை போய் இவ்வளோதான் உண்மை நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன் பெரும் பணத்தை இழந்திருக்கிறேன் மன சஞ்சலத்தை சந்திச்சிருக்கிறேன் எப்போ நான் திருப்பதி போடுறத நிறுத்தினோ அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் அந்த பூமியில் அப்படி என்ன சார் இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அது அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு அந்த பூமியில் விழுகும் நான் பெருமாளை கும்பிடாமல் ஏன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பெருமாள் இருந்தார் ரெண்டு பெருமாள் இருந்தார் சீனிவாசன் பெருமாள் இருந்தார் கிடையாது என்னுடைய சக நண்பர் ஒரு ஜோதிடர் அவர் அவருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அனுசம் அனுச நட்சத்திரம் தான் டெல்லி அவர் டெல்லியிலே காலம் வைச்ச உடனே பெரிய பிரச்சனைனேன்ட்டார் என்னன்னு கேட்டால் டைஜி சகாம போயிடுச்சு ரொம்ப அவர் ஒரு ஜோதிடர் வாரணாசி போகிறாக்கா டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கார் இறங்கி பிரச்சனை செஞ்சேன்னாரு டைஜி சாகாமல் அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போயிருக்கார் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விஷயங்களை செயல்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ஐபி கொடுக்குற நட்சத்திரம் நிறைய திவாலானது கூட ரேவதியாக இருக்கும் ஏன்னா சனி பிறந்த நட்சத்திரம் அது ஓ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை அளவுக்கு மேட்டர் எழுதலாம் அஸ்வினியை பற்றி எழுதுனா பரணியனுடைய குரங்களை பற்றி எழுதணும்னா சென்னை அளவுக்கு எழுதலாம் சென்னை பற்றாது பிரபஞ்சம் பற்றாது அவ்வளோ விஷயம் இருக்குது